ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரியா ஸ்டுடியோஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பெடிக்யூர் மூலமா நம்ம கால்களை எப்படி சுத்தப்படுத்துறதுன்றதை பற்றி சொல்லிக்க போகிறேன். பெடிக்யூர் பண்ணுவதன் மூலமா வெறும் சுத்தமும் அழகு மட்டும் இல்லைங்க, நம்ம பாடியில் இருக்க பார்ட்ஸ் ஃபுல்லாகவே நல்ல பிளட் வந்து நல்ல சர்க்குலேஷன்ஸ் கிடைக்கும். அதற்கு நம்ம முதல்ல ஒரு அரை பேக்கெட் நிறையா சுடுதண்ணி எடுத்துக்கிட்டு அதில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற உப்பு ஒரு ஸ்பூன் ஆப்பசோடா, நம்ம நார்மலாக நீங்கள் என்ன ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு ஷாம்பு, ஒரு பாதி லெமன், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதில் நம்மளோட காலை ஒரு 15 நிமிடத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் வயசானவங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய கால் விரல் நகங்கள் வந்துட்டு ரொம்பவே திக்காக இருக்கும், வெட்ட முடியாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நகங்கள் இருக்கிறவங்க இந்த 15 நிமிடத்தை வந்து இன்னும் கூட எக்ஸ்ட்ராவாக வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நான் என்கிட்ட கிளிப்ஸ் இருக்கிறதுனால நான் உங்களோட விரலை வந்து விரித்து வச்சுக்கிறதுக்காக நான் கிளிப் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட கிளிப் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக எப்படி நெயில் க்ளீன் பண்ணுவீங்களோ அதே மெத்தடில் நீங்கள் நெயில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் முதல்ல வந்து நெயில் கட்டர்ஸ் வச்சு நகங்கள் எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து இந்த க்யூட்டிக்கிள் அப்படிங்கிற பார்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு க்யூட்டிக்கிள் க்ரீம் அப்படி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட க்யூட்டிக்கிள் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற பேஸ்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நான் யூஸ் பண்ணுற இந்த டூல் பேர் வந்து க்யூட்டிக்கிள் புஷர். இது மூலமா வந்து இந்த படத்தில் காமிச்ச மாதிரி இதுதான் வந்து நம்ம க்யூட்டிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம உள்ளே வந்து நல்லா புஷ் பண்ணி விட்டுறணும். நல்லா தள்ளி விட்டுட்டோன்னா அது வந்து எல்லாம் ஒன்று திரண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம க்யூட்டிக்கிள் கட்டரை வச்சு நம்ம வந்து அந்த பார்ட்டை வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது நான் க்யூட்டிக்கிள் புஷர் வச்சு புஷ் பண்ணதுக்கப்புறமா இப்போ க்யூட்டிக்கிள் கட்டரை வச்சு அந்த க்யூட்டிக்கிளை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுறேன். அடுத்ததாக நம்ம நகத்துக்கு இடையிலலாம் இருக்கிற அழுக்கை வந்து நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு நான் ஆரஞ்ச் ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து ஒரு மரக்குச்சி. நான் இதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு பெயின் இல்லாமல் ரொம்ப மெதுவாக, நம்மளுடைய பெருவரலில் தான் நிறைய அழுக்கு இருக்கும், அதை வந்து இந்த ஸ்டிக் யூஸ் பண்ணி நான் மெதுவாக எடுத்துக்கிறோம். உங்ககிட்ட இந்த ஸ்டிக் இல்லைனா எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு நெயில் கட்டர் இருக்கும் இல்லைங்களா. நம்ம வீட்டில் நெயில் கட்டருக்குள்ளே பார்த்திங்கன்னா நைஃப் மாதிரி நிறைய பார்ட்ஸ் இருக்கும், அதில் ஷார்ப்பான ஒரு இது இருக்கும், அந்த பார்ட்டை வச்சு நீங்கள் நெயிலை வந்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அந்த அழுக்காக இருந்த நகங்கள்கிட்ட இருக்க திருப்பியும் நம்ம நெயில்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். நெயில் பார்ட் வந்துட்டு அவ்வளோதான். இது வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற நெயிலை பொறுத்து இதோட டைமிங்கும் இதோட மெத்தட்ஸும் நம்மளுக்கு டிஃபேர் ஆகும். ரொம்பவே திக்கான நெயில்ஸ் எல்லாம் இருந்தனா அதுக்கு இன்னும் கூடுதலாகவே நேரம் வந்து செலவாகும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாதங்களை வந்து நான் முதல்ல இப்போ ப்ரெஷ் வச்சு நல்லா சுத்தம் படுத்தி எடுத்துக்கிறேன். இதுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஷாம்புவோ சோப்போ எது வேணாலும் வச்சு, வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற டூத் ப்ரெஷ் கூட போதும், அது மூலமா நீங்கள் வந்து இந்த மாதிரி கால்களை சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க. இதன் மூலமா நம்ம கால் வெடிப்புகள் வந்து சரியாகும். கால் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கிறதுனால இதை ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே சுலபம். நான் ஷாம்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கிறேன். அதே மாதிரி இந்த ப்ரெஷுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோன் அப்புறம் அந்த டெட் ஸ்கின் செல்ஸை எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பிளேட் மாதிரி கொஞ்சம் சொரசொரப்பாக கொடுத்துருக்க இந்த டூல் மூலமா நாம் வந்து ஈஸியாகவே நம்ம டெட் ஸ்கின் செல்ஸை வந்து எடுத்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். கால் நல்லா ஊறி இருந்துச்சுன்னா இந்த டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே சுலபமாக இருக்கும். இல்லை இந்த மாதிரி ஊற வச்சும் என்னால் டெட் ஸ்கின் செல் வந்துட்டு ஃபுல்லாக வரல, வெடிப்பு வந்துட்டு க்ளீன் ஆகலை அப்படின்றவங்க வந்துட்டு நம்ம ஸ்க்ரப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் அரிசி மாவு ஸ்க்ரப்பர் நான் ஆல்ரெடி என் வீடியோஸில் வந்து போட்டு காமிச்சிருக்கேன், குளியல் பொடிங்கிற மாதிரி அந்த மாதிரி இப்போ வச்சுட்டு நீங்கள் அதை கூட நீங்கள் ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இவங்களுக்கு கிளென்ஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஆல்ரெடி நம்ம ஷாம்பு போட்டு தான் க்ளீன் பண்ணியிருக்கோம், பட் இருந்தாலும் கிளென்சர் வைக்கும் போது இன்னுமே வந்துட்டு அது டீப்பாக க்ளீன் ஆகும். அதுக்காக காலையும் கால் பாதத்தையும் அதுக்கு கால் விரல்களுக்கு இடையில் இருக்கிற அந்த அழுக்குகளுக்காகவும் நான் வந்து நல்லா கிளென்சிங் மில்க் யூஸ் பண்ணி நான் பண்ணிக்கிறேன்.
நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கிளென்சிங்க்கு என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா, காய்ச்சாத பால், பச்சை பால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை தக்காளி சாறு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி சாறும் அரிசி மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது கிளென்சிங்காகவும் யூஸ் ஆகிக்கும், ப்ளஸ் ஸ்க்ரப்பராகவும் யூஸ் ஆகிக்கும். அது மூலிமா நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னில் இருக்க டெட் ஸ்கின் செல்ஸு, வெடிப்பு, அப்புறம் கொஞ்சம் வறண்டு போன மாதிரி இருக்கும், கால் வந்துட்டு தோல் உறிஞ்சிருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு வந்துட்டு இந்த மெத்தட்ஸ் வந்து நல்லா யூஸ் ஆகும். நல்லா அரிசி மாவு ஸ்க்ரப்பர் வந்து நல்லா யூஸ் ஆகும். இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் கூட ரஃப்பாக எனக்கு ஸ்க்ரப்பர் வேணும் அப்படின்றவங்க வந்து சக்கரை கூட ஹனி லெமன் இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்க்ரப் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்க்ரப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் ஒரு டைம் ஸ்க்ரப்பு ஸ்க்ரீம் வந்து யூஸ் பண்ணிட்டேன். நான் வந்து இதுக்கப்புறம் தண்ணியோ ஏதோ டச் தொட போகிறது கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு டைம் க்ரீம் போட்டுட்டு நல்லா நீங்கள் ஒரு சர்க்குலர் மூமெண்ட்டில் நல்லா இப்படி வைப் பண்ணி எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, இப்படியே மூமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ தான் நம்மளுக்கு இந்த பாடியில் இருக்கிற இந்த டெட் ஸ்கின் செல் எல்லாமே வரும். நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே வெட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த க்ரீம் வந்துட்டு ஒரு சோப் மாதிரி தான் யூஸ் ஆகும். நீங்கள் வந்து வெட் பண்ணாமல் ட்ரையாக ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கும் போது, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெட் ஸ்கின் செல் வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுது இல்லையா. ஸோ இந்த அளவுக்கு வர அளவுக்கு நீங்கள் டெட் ஸ்கின் செல் ஃபுல்லாகவே ஒரு அழுக்கு மாதிரி வரும், அந்த அளவுக்கு வர வரைக்கும் நீங்கள் நல்லா கால்களே ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் பேக் வேணுன்றவங்க பேக் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பேக் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கால்களையும் சுத்தமாக வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.